நிகழ்வின் தொடக்கமாக கடலூர் மாவட்டத்தின் ஆற்றல் மிகு ஆட்சியர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கலைஞர் பண்பாட்டு பாசறை என்ற ஒரு விழா கடலூர் மாவட்டத்தில் காலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் வருகை தந்து தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு வேளாண்மை உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களை இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு லேபர் மினிஸ்டர் சார் அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கடலூர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மேயர் கடலூர், துணை மேயர் கடலூர், டிஆர்ஓ, ஜாயின்ட் டைரக்டர், இந்த விழாக்குழுவினுடைய மெம்பர்கள் திரு ராமசுப்ரமணியன் மற்றும் திரு அஜயன் பாலா பாஸ்கரன், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இங்கே வந்திருக்கூடிய மாணவ செல்வங்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு ஒரு முக்கியமான காலமாக இருந்தது நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சார், அவங்களுடைய தலைமையின் கீழ் இன்றைய விழா ஒருங்கிணைக்கப்பட்டு காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்மிடையே 4 மாண்பு அமைச்சர் பெருமக்கள் வந்து இந்த கலைஞர் பண்பாட்டு பாசறை சிறப்பித்ததற்கு மீண்டும் ஒரு முறை அவர் வரவேற்று இந்த நிகழ்ச்சி அனைவரும் கண்டு களிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சுற்றுலா பண்பாடு அறநிலையங்கள் துறை செயலர், அரசு கூடுதல் தலைமைச் செயலர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார். நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் இந்து சமயங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார். தொடர்ந்து தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார். இணை இயக்குனர் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இணை இயக்குனர் அவர்கள் பண்பாட்டு பாசறை உறுப்பினர்களான திரு ராம சுப்பிரமணியம் அவர்களுக்கும் திருமிகு அஜயன் பாலா பாஸ்கரன் அவர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கின்றனர். கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார். கடலூர் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கின்றார். சிறப்பித்த அனைவருக்கும் சிறப்பினை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்த பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பு மலரினை மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட இந்து சமயங்கள் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தம் திருக்கரங்களால் பெற்றுக் கொள்கிறார். விழாமலரின் படியினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கலைஞரின் புகழ்பாடும் சிறப்பு கட்டுரைகள் அடங்கிய விழா மலரினை வெளியிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் அடுத்ததாக சுற்றுலா பண்பாடு இந்து சமய அறநிலையத்துறைகளின் அரசு கூடுதல் தலைமைச் செயலர் அவர்கள் விழா நோக்க உரை நிகழ்த்துகின்றனர். அனைவருக்கும் மாலை வணக்கம். கலைஞர் பண்பாட்டு பாசறையினுடைய மாநில அளவிலான இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு
காலையிலே வருகை தந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கண்காட்சியினை, ஒரு சிறப்பான கண்காட்சியினை திறந்து வைத்து விழா பேருரை ஆற்ற இருக்கின்ற மாண்புமிகு வேளாண்மை உழவு நலத்துறை அமைச்சரும் இந்த பண்பாட்டு பாசறை குழுவினுடைய தலைவர் அவர்களையும் நான் அத்துணை பேரின் சார்பாக மனமாற முதல்ல வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த விழாவிலே சிறப்பாக பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும், தொழிலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் காலையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாண்புமிகு கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, இந்த குழுவினுடைய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் திரு அஜயன் பாலா அவர்களே, திரு ராமசுப்ரமணியம் அவர்களே, மாணவ மாணவர்களே, ஊடக நண்பர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் 100 ஆண்டுகளிலே ஒரு காண முடியாத ஒரு தலைவர். அவருடைய பன்முகத்தன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த அரசு அமைத்திருக்கக்கூடிய அந்த 12 குழுக்களிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தகைய திறன் வாய்ந்தவர்கள், தமிழ்நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய அரிய பங்குகள் என்னவென்று, அரசு 12 குழுக்களை நியமனம் செய்தது. இந்த 100 ஆண்டு விழாவிலே இளைய சமுதாயத்தினருக்கு மாண்புமிகு கலைஞர் அவர்களுடைய கருத்துக்கள், அவர் தமிழ்நாட்டிற்கு ஏன் இந்தியாவிற்கே கூடிய ஆற்றியக்கூடிய அந்த அரும் பணிகள் எல்லாம் எத்தகையது என்பதை இளைய சமுதாயத்தினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குழுக்களுடைய நோக்கம். இதழாளர் கலைஞர், எழுத்தாளர் கலைஞர், கலைஞர் கலைஞர், சமூக நீதி கலைஞர், பண்பாட்டு பாசறை கலைஞர், ஏழை பங்காளர் கலைஞர், சட்டமன்ற நாயகர் கலைஞர், பகுத்தறிவு சீர்திருத்த செம்மல் கலைஞர், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர், நிறுவனங்களின் நாயகர் கலைஞர், தொலைநோக்கு சிந்தனையாளர் கலைஞர், தமிழ் தாயின் தவ புதல்வன் கலைஞர். ஆகவே இந்த பரிமாணங்களை எல்லாம் பல்வேறு குழுக்களை மாண்புமிகு அமைச்சர்களுடைய தலைமையிலே அமைத்து ஆண்டு முழுவதும் மாவட்ட தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடத்தி இந்த மாநில அளவிலான பண்பாட்டு பாசறையினுடைய இறுதி நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பண்பாட்டு பாசறைகளுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை பெருமக்களுடன் இந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய சமூகத்திலே பெரும் மதிப்பை பெற்ற இந்த உறுப்பினர்களை எல்லாம் இதில் உறுப்பினர்களாக்கி தவ திரு பொன்னம்பலாவ அடிகளார்கள், முன்னாள் துணைவேந்தர் திரு சபாபதி மோகன் அவர்கள், திரு ராமசுப்ரமணியம் அவர்கள், நர்த்தகி நடராஜ் அவர்கள், டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள், திரு வி கே டி பாலன் அவர்கள், முனைவர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள், பேராசிரியர் கல்யாணி அவர்கள், திரு அஜயன் பால், திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள், திரு நீலகண்டன் அவர்கள், இவர்களெல்லாம் உறுப்பினர்களாக சேர்ந்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்ற சிறப்பு மலரிலே கலைஞருடைய கலைத்துறையிலே அவர் ஆற்றிருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகளை எல்லாம் அந்த விழாவிலே மலராக தூக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விழா மலரை சிறப்பாக தொகுத்து அளித்து உதவிய திரு ராமசுப்ரமணியன் மற்றும் திரு அஜயன் பாலா அவர்களுக்கு குழுவின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்து எந்த ஒரு நிறுவனத்தையோ அல்லது திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அது கலைஞருடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், தொல்லியல் துறையிலே முதல்ல இந்திய தொல்லித்துறை என்று மட்டும்தான் இருந்தது.
எந்த மாநிலத்திற்கும் இல்லாத வரையில் தமிழ்நாடு தொல்லியல் துறையை முதன் முறையாக மாநிலங்களுக்கு என்று உருவாக்கியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அதே போன்று ஏலிசை நாடகம் என்று முத்தமிழ் பெயர் கொண்ட ஒரு கலைத்துறைக்கான இயக்கத்தை உருவாக்கியவர் அவர்கள். நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தை உருவாக்கியவர் அவர்கள், டாட்கோவை உருவாக்கியவர் அவர்கள், இப்படி எண்ணற்ற நிறுவனங்களை எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கியவர்கள். கயிறு சாக்களை ஒழித்து கண் பார்வையற்றவர்களுக்கு கண்ணொளி தந்து இந்தியாவிற்கே முன்னோடியாக பல புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் உருவாக்கிய கலைஞர் அவர்கள் அவருடைய கருத்துக்கள் இளைய தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். காலை முதல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று காலையிலே கூட அந்த பட்டிமன்றத்திலே பல சிறப்பான கருத்துக்களை எல்லாம் கலைஞர் ஆற்றிய அரசியலில் ஆற்றிய தொண்டுகள் சமூகத்திலே ஆற்றிய பங்கு என்பதெல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்து வைக்கப்பட்டது. மாண்புமிகு கலைஞர் அவர்கள் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல, இந்தியாவையே ஆட்டி படைத்த அரசியல் வாழ்வை எதிர்காலத்தை தீர்மானித்த ஒரு மாபெரும் தலைவர், உலகமெங்கு வாழ்கின்ற தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடிய மாண்புமிகு முத்தமிழ் அறிஞருடைய பண்பாட்டு அவருடைய புகழ் விளங்கும் விழாவாக இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான விழாவை கடலூரில் ஏற்பாடு செய்து அதுவும் இந்த சிறப்பான தினத்தில் ஏற்பாடு செய்த மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர்நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று மேடையில் வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சருக்கு பிறகு மக்கள் அனைவருக்கும் குழு உறுப்பினர் அனைவருக்கும் மனமார நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழா நோக்க உரை நிகழ்த்திய அரசு கூடுதல் தலைமை செயலர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்வில் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தலைவர் கலைஞர் பண்பாட்டு பாசறை என்ற தலைப்பிலே இந்த தமிழகமெங்கும் இன்றல்ல நேற்றல்ல பல மாதங்களாக நம்முடைய தலைவர் தளபதியார் அவருடைய உத்தரவை ஏற்று பல மாவட்ட தலைநகரங்களிலே பல்வேறு பகுதியிலே தலைவருடைய அந்த நினைவுகளை போற்றுகின்ற விதமாக அவர் சாதனை சரித்திரங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிகழ்வுகள் தமிழகங்கும் நடத்தப்பட்டு வருகின்றன. நீங்களெல்லாம் தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை நினைவு கொள்கின்ற விதமாகவே இதுபோன்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தலைமையிலே இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற நிகழ்வுகளிலே கருத்துரை வழங்கி இரண்டு நாட்களாக இங்கே இருந்து பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு விளக்கங்களை தந்து உங்களோடு ஒருவராக இங்கே தலைமையேற்று இரண்டு தினங்களுக்காக முழு நாட்களையும் செலவிட்டு உங்களோடு இந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்னார் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட கடலூருக்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் என்ற எண்ணத்தோடு ஆர்வத்தோடு உள்ளார்ந்த உணர்வோடு வரி புரிந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அன்னார் அவர்களே, நிகழ்ச்சியிலே இரண்டு தினங்களாக பல்வேறு பணிகள் சென்னையில் இருந்தாலும் கூட இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இங்கே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னார் அவர்களே, காலையிலே நிகழ்விலே கலந்து கொண்டு பணி நிமித்தமாக பல்வேறு பணிகளுக்கு இதுபோன்ற அரசு விழாக்களுக்கு சென்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று இந்த விழாவில் எந்த விழாவானாலும் சிறப்பாக எடுத்துட வேண்டும், கடலூரிலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றி உணர்வோடு செயல்பட வேண்டும், தளபதியாருக்கு தலைமை அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு பெயரை பெற்ற விழாவாக இது அமைய வேண்டும் என்ற நினைவிலே அனைத்து விழாக்களையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கூடுதல் தலைமை செயலாளர் அருமைக்குரிய அன்னார் மணிவாசன் ஐயா அவர்களே,
நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, டிஆர்ஓ அவர்களே, ஆர்டிஓ அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அரசு துறையை சார்ந்த பல்வேறு துறையை சார்ந்த அதிகார பெருமக்களே, வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி கடலூருக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக வருகை புரிந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி நம்முடைய முதல்வரின் திட்டங்களை சட்டங்களாக்கி பல்வேறு நிலையிலே சிறப்பிடுத்து செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இப்பொழுதெல்லாம் நாம் அவர்கள் அழைத்து ஓடோடி கொண்டிருக்கின்ற காலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நீங்களெல்லாம் சென்று பார்க்கக்கூடிய நிலையை தவிர்த்து உங்களை அவர்கள் தேடி வந்து பார்க்கின்ற நிலை, உங்களுடைய சுகதுக்கங்களை கண்டறிந்து களையப்படுகின்ற நிலை, உங்களுடைய குறிப்புகளை உங்களுடைய பட்டா மாறுதலாக இருந்தாலும் சரி, முதியோர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, அரசு திட்டங்கள் எதுவெல்லாம் தேவையோ அதை உங்கள் இல்லங்களுக்கே உங்கள் இருப்பிடத்திற்கே வந்து தருகின்ற நிலையை மாண்புமிகு தளபதியார் முதல்வர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அதை செவிமடுத்து செவ்வனை செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே கடலூருக்கு வரி இருந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு தலைவணங்கி வணக்கம் தெரிவித்து நன்றியோடு வணங்கி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்வில் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கிட கடலூர் சிறப்புரை வழங்கிட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கலைஞர் பண்பாட்டு பாசறையின் சிறப்பான நிகழ்ச்சி காலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எம்ஆர்கேபி அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர், எனது பாசத்துக்குரிய அருமை அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு முன்பாக விழா நோக்க உரை ஆற்றிருக்கின்ற அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறையினுடைய மருத்துவர் சகோதரர் மணிவாசகம் ஐஏஎஸ் அவர்களே, எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற வரவேற்புரை ஆற்றுகின்ற மருத்துவர் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, நிகழ்வில் எனக்கு முன்பாக உரையாற்றிய கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்களே, கடலூர் மாநகர மேயர் சுந்தரிராஜா அவர்களே, நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற கடலூர் நகரக்கழக செயலாளர் தம்பி ராஜா அவர்களே, நன்றி உரை கூற இருக்கின்ற மாவட்ட வருவாயாளர் ராஜசேகர் அவர்களே, மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான உயர் அலுவலர்களே, அன்பு சகோதரர்களே, ஒழுக்கத்திற்கு பெயர் போன புனித வளனார் பள்ளியினுடைய அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். காலையில் இருந்து கலைஞர் பண்பாட்டு பாசறை சம்பந்தமாக மிகப்பெரிய விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இரண்டு அமைச்சர்கள் மிகப்பெரிய தங்களுடைய அனுபவங்களை, கலைஞரை பற்றிய செய்திகளை, கலைஞரினுடைய ஆளுமைகளை இங்கே உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். ஆகவே காலத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக ஓரிரு செய்திகளை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். கலைஞர் என்று சொன்னால்
ஆயிரம் ஆண்டுகள் அல்ல, லட்சம் ஆண்டுகள் அல்ல, கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயேசுநாதர் எப்படி உலக வரலாற்றில் அவர் தோன்றிய பொழுது கிபி கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று எப்படி உருவாக்கப்பட்டது, அதை போல இந்திய அரசியல் வரலாற்றில் கலைஞர் பிறப்பிற்கு முன் கலைஞர் பிறந்ததற்கு பின் என்று சொன்னால் அது மிகையாது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலே பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். குறிப்பாக சுருங்க சொன்னால் அவர் எழுதிய நாவல்கள் வரலாற்று நாவல்கள் என்று சொன்னால் 11 நாவல்களை எழுதியிருக்கிறார். சமூக நாவல்கள் என்று சொன்னால் 5 நாவல்கள் எழுதியிருக்கிறார். திரைக்கதை வசனம் சினிமாவுக்கு 76 படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார். 21 படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறார். அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு காகித ஓடம், கடலலை போலே போவது போலே மூவரும் போவோம் என்கின்ற ஒரு சிறப்பான பாடலை எழுதியவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். உதாரணத்துக்கு சொன்ன இந்த மாதிரி 21 படங்களுக்கு அவர் பாடல் எழுதியவர். 14 வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோழையுள்ள நாடு இதுவல்லவே என 14 வயதில் எழுதி துவங்கியவர். 91 வயது வரை தளராமல் எழுதியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நெஞ்சிக்கு நீதி என்பது 6 பாகம் எழுதியிருக்கிறார், 4600 பக்கங்கள். உடன்பிறப்புகளுக்கு கடிதம் 64 தொகுதிகள் எழுதியிருக்கிறார். பயண நூல்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அவருடைய பயணம் பற்றி கட்டுரை தொகுப்பாக 18 எழுதியிருக்கிறார். மேடையில் பேசிய செய்திகளை 24 தொகுதியாக எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்களை எழுதியதில் செஞ்சிருக்கார். சமூகத்தில் பெரிய புரட்சிகள் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணின்னு 50 காப்பியங்கள். அதில் சிலப்பதிகாரம் நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருப்பேன். ஆகவே அந்த சிலப்பதிகாரம் தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லோர் சிறப்பின் இமயவர் வியப்ப புள்ளூர் புண்கன் தீர்த்தோ நன்றியும் என்ற மனப்பாட பகுதி நீங்களும் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க, நானும் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஆகவே அப்படிப்பட்ட அந்த செய்தி என்னவென்றால் சிலப்பதிகாரத்தில் பாண்டிய அரண்மனையில் பாண்டிய நெடுஞ்சியனுடைய மனைவியுடைய கால் சிலம்பு திருடு போய்விடுது. அந்த திருடு போன அந்த பொருள் அது வந்து முத்துப்பொருளை கொண்டது, ஆனால் கண்ணையினுடைய சிலம்பும் மாணிக்க பொருளுடையது. ஆனால் மன்னன் ஆராயாமல் தீர்ப்பு வழங்கி கண்ணையனுடைய கணவன் இறந்து கொல்லப்படுகிறான். ஆகவே இந்த செய்திதான் சிலப்பதிகாரத்திலே வருகிறது. ஆகவே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 1971 ஆண்டில் பூம்புகார் திரைக்காவியத்தை உருவாக்கி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே தமிழனுடைய பண்பாட்டை காக்கின்ற வகையில் 1971 ஆண்டு காவிரி புகும்பட்டினம், காவிரி புகும்பட்டினங்கிற பேர் தான் கால ஓட்டத்தில் காவிரி பூம்பட்டினமாக மாறி அங்கே சிலப்பதிகார கலைக்கூடம், வண்ணமலர் பூங்கா, நீச்சல் குளமெல்லாம் அமைத்து தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். முக்கியமான செய்தி என்னவென்றால் 31/12/1975 ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் செலவில் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை இரண்டே வரிகளில் உணர்த்தியவன் வள்ளுவருக்கு சிலை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் கொண்டு வந்து முடிவு செய்யப்படுகிறது. எதிர்பாராத விதமாக ஆட்சி கலைக்கப்பட்ட காரணத்தால் அந்த சிலை வைப்பது நிறுத்தி வைக்கப்படுகிறது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் 1989 ஆண்டு மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருகை இருந்தபோது
6/9/1990 உளி எடுத்து முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களே செதுக்கி திருவள்ளுவர் சிலையை வைக்க வேண்டும் என்று துவக்கி வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 14 வருஷம் கழிச்சு உளியை எடுத்து அவரே சிலையை துவக்கி செதுக்கி துவக்கி சிலை வைக்க வேண்டும் ஏற்பாடு செய்தார். ஆனால் 1991 ஆட்சி மீண்டும் கலைக்கப்படுகிறது. மீண்டும் 5 ஆண்டுகள் கழித்து 1996 மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு 9,65,00,000 ரூபாய் செலவில் 1/1/2000 அதாவது 1975 ஆரம்பித்து அப்புறம் 1989 துவக்கி 1996 மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்தபோது 1/1/2000 133 அடி உயரத்தில் முக்கடலும் சங்கமாகும் கன்னியாகுமரியில் வள்ளுவருக்கு சிலை அமைத்து உலக சாதனை படைத்தவர் தான் டாக்டர் கலைஞர் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதை விட முக்கியமானது என்னன்னா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா செய்திகள் இந்த ரேடியோவில் வரும்போது பிராந்திய செய்திகள் அப்படின்னு வானொலியில் சொல்லுவாங்க, அதை மாற்றி மாநில செய்திகள் என்று மாற்றியவர் கலைஞர் அவர்கள். ஆகாஷவாணி செய்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சென்னை வானொலி என்று மாற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 1/2/1970 தமிழில் அர்ச்சனை செய்யலாம் என்கின்ற அரசாணையை வெளியிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் சங்கீத நாடக அகாடமி என்று இருந்த பெயரை இயல் இசை நாடகம் என்ற பெயராக மாற்றியவர் கலைஞர் அவர்கள். நினைவுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்த செய்தி 15/7/1953 டால்மியாபுரம் என்ற ரயில் நிலையத்திற்கு கள்ளக்குடி என்ற பெயரை வைக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் போராட்டத்திலே தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து போராட்டம் நடத்தினார் 1953. ஆனால் அதற்கு பிறகு எந்த கலைஞர் டால்மியாபுரத்தை கள்ளக்குடி என்று பெயர் மாற்ற வேண்டும் என்பதற்காக தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தாரோ அந்த தலைவர் கலைஞர் 1970 மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி உள்துறை அமைச்சராக இருந்த ஒய்பி சவானுக்கு கடிதம் எழுதி டால்மியாபுரத்திற்கு கள்ளக்குடி என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அன்றைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் தலைவர் கலைஞர் முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று கள்ளக்குடி என்ற பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஆணையை பெற்றுத்தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி தமிழ்நாட்டிலே தமிழுக்காக மொழிக்காக இனத்திற்காக நாகரிகத்திற்காக பண்பாட்டிற்காக கலாச்சாரத்திற்காக உழைத்த ஒரு பெரும் மகன்தான் டாக்டர் கலைஞர் என்றால் மிகையாகாது. இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே கடந்த காலத்தில் இறை வணக்கம் என்று இருந்தது, அதற்கு பிறகு மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் உருவாக்கப்பட்ட எழுதப்பட்ட நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கேளோகம் என்ற பாடலை தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து என 1970 உருவாக்கி அதற்கு அரசாணை வெளியிட்டார் டாக்டர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்படி 14 வயதில் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக இனத்திற்காக தன்னையே ஒப்படைத்து கொண்டு இந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்ற கலைஞருடைய 100-ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க. அவர் வழியில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் வாழ்க என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விழாவில் அடுத்ததாக மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம்.
கலைஞர் 100 இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் மறைந்தும் மறையாமல் நம்முடைய இதயங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அவர் மறைந்த ஒரு சில ஆண்டுகளில் இன்றைக்கு 100 கொண்டாடுகின்ற நாம் இதோடு நின்றுவிட மாட்டோம். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் கலைஞரின் புகழ் மங்காமல் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். 1000 கலைஞர் என்று கொண்டாடுகின்ற ஒரு நிலை நிச்சயம் இந்த தமிழகத்திற்கு கிட்டும் என்பதை இந்த நல்ல வேளையில் தெரிவித்துக் கொண்டு எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கலைஞர் பண்பாட்டு பாசறையினுடைய சிறப்பு வாய்ந்த இந்த இனிய நிகழ்ச்சியில் எங்களையும் பங்கேற்க செய்து சிறப்பு மலரை வெளியிடுவதற்கு கலை நிகழ்ச்சியினை தொடங்கி வைக்கின்ற பொறுப்பினை வழங்கியிருக்கின்ற கலைஞர் பண்பாட்டு பாசறையினுடைய அன்பிற்கினிய தலைவர் அருமையண்ணன், வேளாண்மை உழவர் நலத்துறையினுடைய அமைச்சர், எப்பொழுதுமே சிரித்து கொண்டிருப்பவர், சட்டம் என்றாலும் சரி, அது விவாதங்கள் நிறைந்த விவாத மேடை என்றாலும் சரி, தனக்கே உரிய வாணியிலே நகைச்சுவை கலந்த அதே நேரத்தில் கொள்கையிலிருந்து சற்றும் அடிபடாத ஒரு மாவீரன் இருக்கிறார் என்றால் அவர் எங்களுடைய அருமை அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களே, எனக்கு முன்னால் கலைஞரனுடைய அடையாளங்களை பல்வேறு வகையில் சிறப்பாக எடுத்தியம்பி அமர்ந்திருக்கின்ற அருமை அண்ணன் தொழிலாளர்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களை அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே, இந்த நிகழ்வை எல்லாம் ஒருங்கிணைந்து நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறளைத்துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய முனைவர் மதிப்புக்குரிய க.மணிவாசகம் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற மருத்துவரா அருண் தம்பராஜ் அவர்களே, இந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற ராஜசேகரன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய ராமசுப்பிரமணியம் அவர்களே, அன்பிற்கினிய அஜயன் பாலா பாஸ்கர் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சி எல்லா வகையிலேயும் சிறப்போடு நடைபெறுவதற்கு இந்த கலைஞர் பண்பாட்டு பாசறையினுடைய ஏனைய உறுப்பினர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் குறிப்பாக இந்த பள்ளியினுடைய கடமை தவறாத ஒழுக்க சீலர்களாக இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலையிலே தொடங்கி கலைஞருடைய பரிணாமத்தை பல்வேறு வகையில் இங்கு எடுத்துரைத்திருப்பார்கள். கலைஞரை பொறுத்தளவில் 12 தலைப்புகள் இட்டு கலைஞருடைய 100 விழாவை பல்வேறு துறையின் சார்பில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் 12 தலைப்புகளிலே அடங்கக்கூடிய தலைவர் அல்ல. அவருடைய தலைப்புகள் அனுமானுடைய வாளை போன்று நீண்டு கொண்டே செல்லக்கூடிய சக்தி படைத்த தலைப்புகள் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடையாளத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் சிற்பக்கலை எடுத்துக்கொண்டால் வள்ளுவர் கோட்டத்தை சொல்லலாம். அது போன்ற ஒரு கோட்டங்களை ராஜராஜ சோழன் ஆண்ட காலங்களில் தான் நாம் கண்டிருக்கின்றோம். ராஜேந்திர சோழன் ஆண்ட காலத்தில் தான் கண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கலனயத்தை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வந்து கலையை பண்பாட்டிற்கு இட்டு சென்ற ஒரு ஆட்சி உண்டென்றால், ஒரு தலைவன் உண்டென்றால், அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தலைவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்.
பல்வேறு பரிணாமங்கள். கல்வியை அனைவருக்கும் ஒரே சீராக வழங்க வேண்டும் என்று சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்தமிழ்த்தகர் கலைஞர் அவர்களை சாரும். அதோடு மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக கருவறை தொடங்கி கல்லறை வரை ஒரே நிலை தொடர வேண்டும் என்பதற்காக அனைத்து ஜாதியினரும் அச்சேராகலாம் என்ற திட்டத்தை இந்த தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். இசைப்பள்ளிகள் என்று எடுத்துக்கொண்டால் அது பாராயண பள்ளி என்றாலும் சரி, அர்ச்சகர் பயிற்சி பள்ளி என்றாலும் சரி, ஓதுவார் பயிற்சி பள்ளிகள் என்றாலும் சரி, தமிழகத்தில் பயிற்சி பள்ளிகளை இசைக்கல்லூரிகளை தொடங்கிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களை சாரும். இப்படி மங்கா புகழ் கொண்ட கலைஞருக்கு கலைஞர் பண்பாட்டு பாசறையின் சார்பில் இந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு நேர்த்தியோடு இப்படி நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், அரசு சார்பில் அமைக்கப்பட்ட இந்த 12 குழுக்களில் முதன்மையான குழுவாக நாங்கள் கருதுவது கலைஞர் பண்பாட்டு பாசறை குழுவையும் அதனுடைய தலைவர் அருமை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களையும் மணிவாசகம் அவர்களையும் நெஞ்சார வாழ்த்தி நன்றி கூறி ஓங்குக கலைஞர் புகழ் கார் உள்ளலும் கடல் நீர் உள்ளலவும் அவர் புகழை தாங்கி பிடிக்க தமிழக முதல்வர் உயிரினும் மேலான தலைவர் தளபதி இருக்கின்றார் என்று கூறி கலைஞர் பண்பாட்டு பாசறை குழு ஓங்குக வாழ்க வளர்க நன்றி வணக்கம். சிறப்புரையாற்றிய மாண்புமிகு இந்து சமயங்கள் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு உழவர் நலன் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய ஏற்பாடு செய்து வரவேற்பு ஆற்றிய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் விழாவினுடைய நோக்கத்தினை விளக்கி உரையாற்றி அமர்ந்துள்ள அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர், இந்த குழுவினுடைய செயலாளர் டாக்டர் மணிவாசகம் ஐஏஎஸ் அவர்களே, எனக்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்க வருகை தந்து இங்கே உரையாற்றி அமர்ந்துள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவர்களே, இந்த துறையை சார்ந்து நல்ல ஒரு பக்திமான் இன்னஞ்சுவளவு அவர் காவி உடை அணிந்து தான் இருப்பார். இன்னஞ்சளவு அவர் சொல்லப்போனால் எங்களுடைய கோயிலை மாதம் மாதம் ஐயப்பன் கோயிலுக்கு செல்லுகின்ற நடந்து செல்லுகின்ற ஒரு ஐயப்ப பக்தர். எல்லா சாமியும் எல்லா சாமிக்கும் சொல்லப்போனால் அந்த அளவுக்கு ஒரு உருவேற்றுகின்ற அளவுக்கு ஒரு சாமியார் தோட்டம். அவர் சாமியார் போல பக்திமான் போல தாடியும் அவருடைய இருக்கின்ற வயசு கம்மி தான், ஒரு 50 வயசு தான் அவருக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு நரச்சத்தோட ஒரு சாமியார் போல, உண்மையான சாமியார் போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த துறையை வெளி உலகத்திற்கு தமிழகம் முழுவதும் பக்தர்கள் பாராட்டுகின்ற வகையில், எல்லோரும் பாராட்டுகின்றார்கள், எல்லாரும் வாழ்த்துகின்ற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வலு சேர்க்கின்ற வகையில் ஒரு வலு சக்தியாக அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கூடுதலாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் இன்றைய தினம் அந்த இன்னும் எதிர்மறையான கருத்துக்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியவை வைக்கின்ற வகையில் அவருடைய பணி நல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. அவர் சேகர் பாபு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இங்கே நல்ல கருத்துக்களை, அதான் சொன்ன நல்ல படிக்கிற ஒரு படிப்பாளராக கணேசன் இந்த அளவுக்கு
அந்த சிலப்பதிகாரம் அதெல்லாம் படித்த சிலப்பதிகாரம்லாம் படிக்கிறது. ஆக அந்த அவருடைய பூம்புகார் தோன்றியது, அந்த சிலம்பொலி, அந்த இதெல்லாம் பட்டிமன்றம் இதெல்லாம் இப்போ இங்கே படித்து இங்கே உங்கள் முன்பாக பாடமாக சிலப்பதிகாரம் படிக்கும் போதே போர் அடிச்சிடும். அதை இங்கே மாண்பும் கலைஞர்கள் அதை உற்சாகத்துடன் படிக்கின்ற அளவுக்கு அந்த சிலப்பதிகாரத்தில் உரை இருக்கு. ஆக அந்த உரையை நண்பர் கணேசன் அவர்களும் மாண்புமிகு தொழிலாளத்துறை அமைச்சர் அவர்களும் கணேசன் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். ஆக அதே போல் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே உரையாற்றிய கடலூர் சட்டமன்ற உறுப்பினரும் ஆக இந்த மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களையெல்லாம் ஆளாக்கியது, எங்களெல்லாம் ஆளாக்கியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள், அவர் நன்றி அவருக்கு நன்றியை செலுத்துகின்ற ஒரு விழாவாக இந்த மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் இங்கே பண்பாட்டு கலைஞர் பண்பாட்டு பாசறை மூலமாக இறுதி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மாண்பு முதல்வர்கள் உத்தரவிட்டு அவற்றில் பங்கு பெற்று நாங்கள்லாம் உரையாற்றுகின்ற வாய்ப்பு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட ஐயப்பனவர்களுக்கும் கடலூர் மாநகர மேயர் முதல் மேயர் இங்கே சுந்தரி ராஜா அவர்களுக்கும் காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ஐபிஎஸ் அவர் நல்ல பேச்சாளர் இலக்கியவாதி. ஆக ஏன்னா இலக்கியவாதி ஐஏஎஸ் படித்தவர்களாம் இப்போ இலக்கியமாக பேசுவதற்கு மூல காரணமே கலைஞர் அவர் தான் அந்த இப்போ இலக்கியம் பேசுவார். ஆக இந்த அதே போல் நம்ம மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகரன் அவர்களுக்கும் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த விழா குழுவினுடைய கலைஞர் பண்பாட்டு பாசறை விழா குழுவினுடைய உறுப்பினர்கள் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் ராம சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்த இந்த குழுவின் சார்பாக இரண்டு பேரும் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அதே போல் எழுத்தாளர் இயக்குனர் அஜயன் பாலா பாஸ்கர் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை நிகழ்ச்சியில் நம்முடைய இந்த விழா குழுவாகின்ற சபாபதி மோகன் அவர்கள் பேராசிரியர் சபாபதி மோகன் அவரும் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதேபோல் கலை பண்பாட்டுத்துறை இணை இயக்குனர் திருமதி சிவசவுந்தரவல்லி அவர்களுக்கும் கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அதியமான் கவியரசு அவர்களுக்கும் அறுத்தந்த இந்த இடத்தை இந்த பகுதி போல் விழா கோலமாக இந்த பள்ளி இந்த அரங்கம் இங்கே இந்த கலைஞருடைய பண்பாட்டு பாசறை கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள புனித வளர்நாள் மேல்நிலைப் பள்ளியுடைய முதல்வர் அருத்தந்தை டாக்டர் சகாயராஜா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பரவாயில்ல, நல்ல பாதர் தான் இருக்கு. ஆக மாணவர்கள் நல்ல உற்சாகத்தை காலையிலிருந்து உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெருந்திரளாக வருகை தந்துள்ள தாய்மார்களுக்கும் எங்களோட வருகை தந்துள்ள கழகத்துடைய தோழர்களுக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாநகர செயலாளர் ராஜா உட்பட பேராட்சி மன்ற உறுப்பினர் காலையிலாம் வந்தாங்க, இப்போ ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க அவர்களுக்கும். ஆக வருகை தந்துள்ள காலையோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டாங்க நிகழ்ச்சியை. ஆக இந்த மாலை நேரத்தில் வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் அதே போல் பத்திரிகை நண்பர் நல்ல செய்திகளாக வெளியிடுகின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நல்ல சிறப்பாக ஏற்பாடுகளை காலையிலிருந்து விழா கோலமாக இது அமைந்திருக்கிறது. அதற்கு உற்ற காரணமாக இருக்கின்ற மாவட்ட ஆட்சியருக்கு மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை கலைஞர் பண்பாட்டு பாசறை மூலமாக பல கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டத்தை நடத்துகின்ற பொறுப்பை நம்முடைய அரசுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் மணிவாசகம் ஐஏஎஸ் அவர்கள் 2-3 கூட்டங்களை நடத்தி என்னென்ன செய்ய வேண்டும்
எந்தெந்த துறை என்னென்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து, ஆக அந்த அளவில் இந்த புத்தகத்தையும் ஒரு புத்தக நூலையும் வெளியிடுவதற்கும் வாய்ப்பு அளித்து அதற்கும் நிதியை ஒதுக்கீடு செய்து, ஆக இந்த கட்டமைப்பு எதென்ன செய்ய எந்தெந்த காலையிலேருந்து நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டும் என்று கட்டமைத்து கொடுத்த மணிவாசம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் அந்த விழா குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது சுற்றுலா, அதே போல் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு காலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் வருகை தந்து அவர் இந்த தொடக்க இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிறார்கள். ஆக நாங்கள்லாம் எங்களால் கலைஞரால் உருவாக்கப்பட்டவர்கள். நாங்கள் கிட்டத்தட்ட கலைஞர வனம் எங்கள் 1989 அவருடைய அணுக்க தொண்டராக இருந்து அவர் இடுகின்ற பணிகளை நாங்கள் செய்ததன் காரணமாக அந்த தகுதியை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த தகுதியை எங்களுக்கு ஒரு பயிற்சி அளித்தவர் எங்களுடைய ஆசான் நம்முடைய கலைஞர் அவர்கள். இன்றைய தினம் மாணவர்கள் இங்கே இருந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் இலவசமாக பேருந்தில் செல்லும் வந்து படிக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் தமிழ்நாட்டு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மாணவர்கள்லாம் இலவசமாக இது இந்த மாணவருக்கு பண்டி சென்று படிக்கிறது கூட வாய்ப்பு இல்லாமல், அவர் படிப்படிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் பல முன்னோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் எல்லா மாணவர்கள் அதிகமான வேலை வாய்ப்பு பெற வேண்டுகின்ற வேலை வாய்ப்பில் இளைஞர்கள் இளைஞர்களை உருவாக்குவது காரணம் இங்கே கிராமப்புறத்து இளைஞர்கள் மாணவர்கள் இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கின்ற பள்ளியிலே படிக்கின்ற இலவசமாக வந்து செல்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தவர் தானே தலைவர் கலைஞர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்றைய இப்போ நாங்கள்லாம் இப்போ அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பேசுகிறோம் என்றால் அவருடைய உழைப்பால், அவருடைய ஆற்றலால், அவருடைய எழுத்தாற்றால், ஆக பன்முக தலைவராக இருந்து கலைஞராக இருந்து அவர் கலைஞர். இப்போது அவர் கலைஞர் என்று வார்த்தை யாராலும் பெறலாம், ஆனால் கலைஞர் என்பது பின்னர் எல்லா துறையிலும் அவர் முதன்மையாக இருக்கிற காலத்தால் தான் அவர் கலைஞர் என்று எல்லோராலும் இங்கே போற்றப்படுகிறார்கள். அவர் உருவாக்கியதான் இன்றைய பல்வேறு இங்கே திலாக்காக்கள் பலவேறு துறைகள். அவர் என்ன சொல்ல போனால் வாழ்நாள் வரையில் அவர் 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் பணியாற்றி தோல்வியே பெறாமல் வெற்றியை பெறுகின்ற ஒரு தலைவராக அவர் இங்கே விளங்கி கொண்டிருக்கிறார் என்றால், அந்த தொகுதியிலே எப்படி பணியாற்ற வேண்டும், நல்ல சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் என்பதற்கு தகுதி அவரால் உருவாக்கப்பட்டது. அவர் முதலமைச்சராகி இந்த துறையில் பல வளர்ச்சி பிச்சைக்காரருடைய மறுவாழ்வு திட்டம் கைரிக்ஷா ஒழித்தது கலைஞருடைய முதல்வராக இருந்த பொழுது, கண் சிகிச்சை மூலம் இலவசமாக இப்பெல்லாம் கண் ஆபரேஷன் செய்கிறார் என்றால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இலவச கண் சிகிச்சை நடத்திய காரணத்தால் தான் இந்த தினம் எல்லோருக்கும் கண்ணொளி பெறுகின்ற வாய்ப்பை கொடுத்துக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுடைய நல்வாழ்வு திட்டம், விதவைகள் மறுமண திட்டம், ஆதரவற்ற சிறுவர்களுக்கு கருணை இல்லங்கள், அதே போல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு, ஓட்டுநர் நல்வாழ்வு திட்டம், உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு 50% பெற்றுதான் இன்றைய முதல் இங்கே மாநகர மேயராக ஒரு பெண் இங்கு இருக்கிறார்கள். அவர் கலைஞர் அவர்களுடைய போட்ட சட்டத்தினால் அவர் வந்திருக்கிறார்கள். விவசாய தொழிலாளிகளுக்கு 2 ஏக்கர் நீளம் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள், அனைத்து வீடுகளுக்கும் இலவசமாக தொலைக்காட்சி, அதே போல குமரிமுனையில் வள்ளுவர் சிலை, இலவச எரிவாயு அடுப்பு, அதே போல ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, ஆக அருந்ததற்கு இடஒதுக்கீடு, MBC அவளுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். ஆக இவ்வளவு சாதனைகளை செய்து இன்றைய மக்கள் அவருக்கு 100 ஆண்டு விழா கொண்டாடுவதில் நாமக்கெல்லாம் கடமை இருக்கிறது, நன்றி உணர்வு இருக்கிறது. அந்த நன்றி உணர்வை காட்டுகின்ற வகையில்தான் இந்த நிகழ்ச்சி இன்றைய நடந்துகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியை பொருத்தமான தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாமெல்லாம் அவரை போல் அவருடைய உழைப்பை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாழ்த்தி இந்த வாய்ப்பளித்த அரசுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
விழா பேருரை நிகழ்த்திய மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நிகழ்வின் நிறைவாக நன்றி உரையாற்ற கடலூர் வருவாய் அலுவலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயல் இசை நாடக வித்தகர் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவின் அங்கமாக நடைபெற்ற கலைஞர் பண்பாட்டு பாசறை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிழாவில் கலந்து கொண்டுள்ள அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், மதிப்பிற்குரிய கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், வணக்கத்திற்குரிய கடலூர் மாநகர மேயர் அவர்கள், விழாக்குழு உறுப்பினர்கள், எழுத்தாளர் பேச்சாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள், எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் திரு அஜயன் பாலா பாஸ்கரன் அவர்கள், அதேபோன்று இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், இந்த அரங்கத்தை வழங்கி ஒத்துழைப்பு அளித்த பள்ளி தாளாளர் அவர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையாற்றிய வருவாய் அலுவலருக்கு நன்றி தெரிவித்து நிகழ்வில் அடுத்ததாக கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. திரைப்பட இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று பள்ளியினுடைய செயலர் தந்தை அவர்கள் அமைச்சர் பெருமகனாருக்கு மலர்கொத்து வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு செயலர் தந்தை அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் கலைஞர் பண்பாட்டு பாசறை குழு உறுப்பினருக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். பள்ளியினுடைய செயலர் தந்தை அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். அரங்கத்தில் தொடர்ந்து கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. நமது கண்ணுக்கு விருந்தளிக்க திரைப்பட இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் குழுவினர் கலை நிகழ்ச்சிகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். மாணவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்து நிகழ்வை சிறப்பித்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வு சிறப்பதற்கு மாணவர்கள் முழு ஒத்துழைப்பினை வழங்கி விழாவினை கண்டுகளிக்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.